நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ பாலாஜி ரோஜா நர்சரி. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தொப்பம்பட்டை பிரிவை அடுத்த ஹாப்பி கார்டன் காலனியில் 2 ஏக்கர் பரப்பளவில் புத்தம் புது பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. 200 வகை மலர் செடிகள், 70 வகை பழச்செடிகள், 50 வகை மூலிகை செடிகள் மற்றும் 100 கணக்கான மர வகைகள் இங்கே கிடைக்கும். ஸ்ரீ பாலாஜி ரோஜா நர்சரி தொப்பம்பட்டை பிரிவு. வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். அதிமுக பாஜக இடையே எவ்வித குழப்பமும் இல்லை எனவும், பல நேரங்களில் அதிமுக பாஜகவிற்கு உதவியாக இருந்துள்ளது எனவும், பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை கோவையில் பாஜக மண்டல அலுவலக திறப்பு விழாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் பாஜக மண்டல அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கவுண்டம்பாளையம் மண்டல தலைவர் வினோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை IPS அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப்படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து கவுண்டம்பாளையம் மண்டல அலுவலகத்தை ரிப்பன் ஒட்டி திறந்து வைத்து தலைவர்கள் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை IPS, அதிமுக பாஜக இடையேயான உறவில் எவ்வித குழப்பமும் இன்றி நன்றாக உள்ளது எனவும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிறார் எனவும் கூறினார். தமிழகத்தில் 3வது அணி வந்தாலும் பாஜகவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை எனவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அதிமுக உள்ளது எனவும் கூறியதுடன், அதிமுக பாஜகவுக்கு பல நேரங்களில் உறுதுணையாக இருந்திருப்பதாகவும், கூட்டணி தர்மத்தின்படி அதிமுக பாஜகவிடையே எவ்வித குழப்பமும் கிடையாது என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் MGR குறித்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, MGR ஒரு மாபெரும் தலைவர், அவரை பாஜக கௌரவமாக பார்க்கிறது என்றார். மேலும் சீமானுக்கு கட்சி ரீதியாக அதிமுகவினர் பதில் கூறிவிட்டனர் எனவும் குறிப்பிட்டார். இதேபோல் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் ஆரோக்கியமாக இருக்கும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் GK செல்வகுமார், மாவட்ட தலைவர் R நந்தகுமார், பொதுச் செயலாளர்கள் RT முரளி, SR தாமு, மண்டல் தலைவர் வினோ, மாநில மகளிரணி செயற்குழு உறுப்பினர் மைதிலி, மண்டல அணி பொதுச் செயலர் பிரதீப், கோவிந்தராஜ், மணிகண்டன், மகளிரணி தலைவி விஜயலட்சுமி, சுகுணா, இளைஞரணி தலைவர் சக்திவேல், அசோக்குமார், ரகு ராகவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் GK செல்வகுமார் அவர்கள், நம்முடைய மாவட்ட தலைவர் நந்தகுமார் அவர்கள் தலைமையிலே கவுண்டம்பாளையத்தில் எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய மண்டல் தலைவர் அவர்கள், மண்டல் பொதுச் செயலாளர்கள், மண்டலில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், கவுண்டம்பாளையம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய எழுச்சியாக பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்ட தலைவரும் கூட கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர். நல்லா எல்லா எலெக்ஷன்லேயுமே கன்சிஸ்டண்ட்டாக பாஜக வந்து நன்றாக செயல்படக்கூடிய ஒரு தொகுதி வந்து கவுண்டம்பாளையம். ஸோ அதற்காக அடுத்த ஒரு 120 நாள் எலெக்ஷன் பீரியடு வரைக்கும் ஒரு நாளுமே கடினமாக உழைக்க வேண்டும், நமக்கு ஒரு இலக்கு இருக்குது என்பதற்காக ஒரு அலுவலகத்தை, தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தை திறந்து வைத்து இங்கே இருந்து அனைத்து விஷயங்களும் கோஆர்டினேட் செய்யப்படும். எனக்கு இது அந்த மாதிரி தகவல் வரலீங்கண்ணா. இது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களா, நல்லா சிறப்பாக இருக்குது. நம்முடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நல்லா சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, எந்த விதமான விரிசலும் கிடையாது. ஏன்னா அதாவது ஒரு அரசியலில் இருக்கும்போது அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க, பட் கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் கிடையாது. ஆனால் இதை பற்றி நான் கருத்து சொன்னேன், அது சரியாக வராது. காரணம் என்னவென்றால், அதிமுக அவர்களுடைய சைட்லேருந்து என்னென்ன கருத்தை சொல்லணுமோ தலைவர்கள் சொல்லிட்டாங்க. பட் MGR வந்து ஒரு மாபெரும் தலைவர், தனிப்பெரும் தலைவர். இன்றைக்கி வந்து அவருடைய 33வது நினைவு நாள் கூட இன்றைக்கி இருக்குது. எப்பவுமே வந்து ரொம்ப கௌரவமாக பார்க்குறோம் பாஜகவை பொறுத்தவரை, MGR வந்து ரொம்ப கௌரவமாக பார்க்குறோம். ஏனென்றால் மிகப்பெரிய தலைவர், அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தும், அதாவது காமராஜர் அவர் கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு இவர் எடுத்துகிட்டு போனார். ஏழை எளிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் அவர் இருக்கும்போது அவர் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தாக்கம் இன்னுமே இருக்குது. ஸோ எங்களையை பொறுத்தவரை MGR என்பவர் மிகப்பெரிய ஒரு தமிழக தலைவர். அதே சமயத்தில் அதிமுக அப்படிங்கிறது MGR அவர்கிட்ட தான் வந்தது. ஸோ அதற்கான கருத்து கட்சி ரீதியாக அதிமுக அவர்கள் சொல்லுவார். இப்போ அரசியலுக்கு வரணும்னா சீமான் சில தகுதிகளை நிர்ணயிக்கிறாரு, இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிறாரு, அது அவருடைய கருத்தாக இருக்கலாமண்ணா. யார் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதற்காக தன்னுடைய பர்சனல் லைஃப்பையோ வேலை விஷயத்தையோ ஒரு செட்பேக் இருந்தால் கூட
பொது வாழ்க்கைக்காக நேரம் கொடுக்கிறப்ப தயாராக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அரசியல் வரும். அதிலே குறிப்பாக இளைஞர்கள் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். குறிப்பாக சினிமா நட்சத்திரங்களை தான் அவர் டார்கெட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குது. அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் தான். அவருக்கு நான் அப்படி பார்க்கலீங்கன்னா எல்லாருமே கமலவர் வந்திருக்கிறார்கள், ரஜினி அவர்கள் வந்திருக்கிறார்கள், எல்லாரும் வரட்டும் மக்கள் நல்லது கொண்டு வந்து நினைக்கிறாங்க. தவறான விஷயமாக நான் பார்க்கவில்லை. ஏற்கனவே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பேசுகிறோம். மக்களுக்கு நேரம் செலவு செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், மக்கள் பணிக்கு தயாராக இருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக வரும். இப்போ நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் தலைமையாக கொண்டு மூன்றாவது அணி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மூன்றாவது அணி அமையும் பட்சத்தில் நம்ம நிலைப்பாட்டில் எந்த குழப்பம் இல்லை. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்கிறாங்க, நாம் இருக்கிறோம். நமக்கு அதிமுக அவர்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 370 ஆரம்பித்து ராம் டெம்பிள், சிஏஏ, விவசாய சட்டங்கள் எல்லாத்துலேயுமே அதிமுக நம்ம கூட நின்றுருக்காங்க. ஏனென்றால் கூட்டணி தர்மத்தின்படி அவங்க இருந்திருக்காங்க. நாமளும் கூட்டணி தர்மத்தின்படி இருப்போம், அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நன்றிங்க. ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.